பாகியலட்சுமி சீரியல்ல பழனிசாமி சாரோட அம்மாவோட 80வது பிறந்தநாளுக்கு எல்லாருமே வந்து கலந்துகிட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷன் வந்து கிராண்டா நடந்துகிட்டு இருக்கு. அதே டயத்துல பாக்யாவா அவங்க குடும்பத்தோட வந்து கலந்துக்கிறாங்க. அம்மாவுக்கு வந்து பழனிசாமி சார் ஒவ்வொருத்தரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார். இவர் வந்து தாத்தா, இவர் வந்து பாட்டி, அதாவது மாமனார், இவர் மாமியார், இவர் வந்து இனியா, இவங்க வந்து சின்ன பையன் எழிலு, அவங்களோட சம்சாரம் அப்படின்னு எல்லாத்துக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் அம்மா வந்து இவர் ஒரு கல்யாணம் பண்ணலையேன்னு சொல்லும்போது கவலையப்படாதீங்க, நாங்கள்லாம் இருக்கோம், ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே டயத்தில் போய் எல்லாருமே போய் சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. இந்த பக்கம் வீட்டில் வந்து கோபியும் ராதிகாவும் மட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கோபி நான் தூங்க போகிறேங்கிறாரு. அந்த டைம் ராதிகா ஒரே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலை, ஒரே டயர்டாக இருக்குது, எல்லாருமே மதிக்க மாட்டாங்க, நம்ம வேணால் பேசாமல் நம்ம வீட்டுக்கே போயிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கோபி வந்து வேணாம் வேணாம், நீ ஒரு லட்சியத்தோடு வந்திருக்க, இந்த லட்சியத்தை முடிச்சுதான் நீ போகணும் அப்படின்னு சொல்லி கோபி வந்து கழட்டி விட்டுட்டு நிம்மதியாக போய் படுத்து அப்பாடா என் பொண்ணுக்கு என்ன அப்படின்னா இங்கே இருந்தே ஆகணும்டா அப்படின்னு.